இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது கொழும்புல ராஜகிரி என்ற இடத்தில் நடைபெற்ற ராயல் பார்க் மேடர் கேஸ் பற்றி தான். 2005 ஜூலை 1 ஸ்வீடிஷ் நாட்டு பிரஜையான 19 பெண் ஜெனி ஜான்சன் வந்து 64 தடவைகள் மண்டையூரில் தாக்கப்பட்டு அதே நேரத்தில் கழுத்து நெரிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறார். ஜெனி ஜான்சனின் குடும்ப நண்பரான ஹை ப்ரொஃபைல் ஃபேமிலியைச் சேர்ந்த 19 ஜூட் ஸ்ரவந்த ஜெயமகாதான் இந்த குற்றத்தோட குற்றவாளின்னு சொல்லி கை செய்யப்படுறார். இறந்து போன ஜெனி ஜான்சன் பொடியில் இருந்த பொடியில் வந்து ஜூட் ஜெயமகாவோட கைரேகைகள் இருந்திருக்கு. இதனை அடுத்து தான் ஜூட் ஜெயமகா வந்து கை செய்யப்படுறார். கொலைக்கான காரணத்தை ஆராய்ஞ்ச போது ஜெனி ஜான்சனின் தங்கையான கரோலின் ஜான்சனை தான் ஜூட் ஜெயமகா வந்து லவ் பண்ணியிருக்கிறாரு. இவங்களோட இந்த லவ்வுக்கு வந்து ஜெனி ஜான்சன் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்திருக்கிறார். அமெரிக்காவில் தன்னுடைய படிப்பை முடித்துட்டு இலங்கைக்கு வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறார் ஜெனி ஜான்சன். பிறகு இவர் ஜெனி ஜான்சன், அவரோட தங்க கரோலின் ஜான்சன், ஜூட் ஜெயமகா, அதை விட 2 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து ராயல் பார்க் சொகுசு குடியிருப்புக்கு இரவு பாட்டிக்கு போகிறாங்க. இந்த பாட்டி முடிஞ்ச பிறகு ஜூட் ஜெயமகா வந்து தன் காதலி கரோலின் ஜான்சனை அழைத்து கொண்டு அந்த சொகுசு குடியிருப்பு உள்ள படுக்கையில் படுக்க விட்டுட்டு அவர் ஒரு லிஃப்ட் பகுதிக்கு வெளியே வரார். அந்த கட்டிடத்தில் ஜெனி ஜான்சனுக்கும் ஜூட் ஜெயமகாவுக்கும் இடம்பெற்ற இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து ஜூட் ஜெயமகா வந்து ஜெனி ஜான்சனை கடுமையாக தாக்குறாங்க. அதாவது அவருடைய முகத்தை வந்து அந்த சுவத்தோடு இடித்து பல முறை இடித்து தலையை இடித்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இதனால் 64 தடவைகள் வந்து மண்டையோடு அந்த சுவரோடு அடிபட்டு ஒரு பலத்த காயத்துக்குள்ளாக இருக்குது. அதை விட ஜெனி ஜான்சனோட ஜீன்ஸை கிளட்டி அந்த ஜீன்ஸால் கழுத்தை இறுக்கி ஜெனி ஜான்சனுடைய இந்த கொலை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாதபடி மிக கடுமையான முறையில் ஜெனி ஜான்சன் ஜூட் ஜெயமகாவால் கொலை செய்யப்படுறார். இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு மேல் நீதிமன்றம் இது ஒரு திட்டமிட்ட கொலை அல்லன்னு சொல்லியும் இவருக்கு 12 கடூழிய சிறை தண்டனையும் 50,000 அபராதத்தையும் விதித்து தீர்ப்பளிக்குது. இந்த தண்டனை போதாதுன்னு சொல்லி அப்போ இருந்த சட்டம் அதிபர் வந்து வழக்கு போடுறார். இந்த தீர்ப்புக்கு எதிராக தன்னை விடுவிக்குமாறும் சொல்லி ஜூட் ஜெயமகாவும் வழக்கு தொடர்றார். மேன்முறையீட்டு இந்த சட்டமாதிபர் போட்டிருக்க மேன்முறையீட்டுக்கு அமைவாக 2012 ஜூட் ஜெயமகாவுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வந்து மரண தண்டனை விதிக்குது. இந்த கொலை வந்து திட்டமிட்ட கொலை என்றும் சொல்லி அவங்க தீர்ப்பளிக்கிறாங்க. 2016 விசேட ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழே வந்து இவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுது. இந்த நிலையில் 2019 மீண்டும் ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு முற்றாகவே இந்த ஜூட் ஜெயமகா விடுதலை செய்யப்படுறார். இந்த குற்றவாளியை விடுவிக்கிறதுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா பணம் பெற்றதாக ஊடகங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சன. அப்போது அதுக்குரிய இப்போ சமீபத்தில் முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்கிறார், இந்த குற்றவாளியின் குடும்பத்தாரை தன்னிடம் அடிக்கடி கூட்டி வந்து அவருக்கு மன்னிப்பு அளிக்க சொல்லி தனக்கு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தவர் வந்து ரத்னதீரர் தான். அத்துடன் அந்த குற்றவாளியை விடுவிக்க பிறிதொரு தரப்பு வந்து பணம் பெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த குற்றவாளியை விடுவிக்க சொல்லி அந்த பிக்கு தான் இவர்கிட்ட கோரிக்கை விடுறார். ஸோ அந்த பிறிதொரு தரப்புன்னு சொல்கிறது அந்த பிக்குவோட தரப்பு தான் இவங்கள்ட்ட காசு வாங்கி போட்டு இவர்கிட்ட விடுவிக்க சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஜனாதிபதிக்கு கோரிக்கை விட அவர் ஜனாதிபதி தான் தன்னுடைய பதவிக்காலம் முடிகிறது கிட்டவா இவரை விடுதலை செய்கிறார். ஜனாதிபதியின் பொது அனுப்பில் வந்து அடிப்படை உரிமை மீறல் நடந்திருக்குன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் வந்து திரும்பி ஜனாதிபதியோட இந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு.